கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு சதவீதம் பெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக இருக்கின்றனர். கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலை விட இந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி கடந்த 2010 தொடங்கப்பட்டது. திரைப்பட இயக்குனர் சீமான் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து அக்கட்சியை வழிநடத்தி வருகிறார். அக்கட்சி முதன்முறையாக கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. அந்த தேர்தலில் அக்கட்சி மொத்தம் 1.1% வாக்குகளை பெற்றது. நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கணிசமான ஓட்டுகளை பெற்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறியதவாறு, கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் உள்ளூர் வேட்பாளர்களை நிறுத்தினோம். இந்த மக்களவைத் தேர்தலில் பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள், மருத்துவர்கள் என படித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது மட்டுமன்றி 50% இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. தவிர அனைத்து வேட்பாளர்களும் சிறந்த பேச்சாளர்களாக உள்ளனர். வேட்பாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் மேடை ஏறினால் விவசாயம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, மாசு தொடர்பாக பேசாமல் இருப்பதில்லை. இவையெல்லாம் மக்களை கவர்ந்ததால் இத்தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற முடிந்தது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 5-6வது இடத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி இத்தேர்தலில் மக்கள் 3வது இடம் அளித்துள்ளனர். இது சிறப்பான முன்னேற்றம். இந்த தேர்தலில் நிச்சயம் 5% மேல் வாக்குகள் வாங்குவோம் என்று அவர்கள் கூறினர். மேலும் நேற்று இரவு